Hi students, chapter 10, exercise 10.7, question number 11. Solve, thiru kaangangali kudupanga question. So, x plus a into dy by dx minus 2y equal to x plus a the whole power 4. Okay, in the equation, nama rendu pakka x plus a vala nama divide panniruvom. Appa enna kadikina namakku இங்க dy by dx மட்டும் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் டைம்ல நான் டிவைட் ஆகும் ஒன்னாயிரு மைனஸ் டூ பை எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு ஒய்னு எழுதிக்குவோம். அதே போல் ரைட் சைடில் எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் ஃபோர் டிவைடில் எக்ஸ் பிளஸ் ஏன்ட்டு இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எக்ஸ் பிளஸ் ஏக்கும் இங்கே ஃபோர் இருக்குது, அப்போ த்ரீ மட் ரிமைன் இருக்குது. ஏன்னா இதில் ஃபோர் டைம்ஸ் இருக்குது, இதில் ஒரு டைம் கட் ஆயிடுச்சு, த்ரீ மட் இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் டூ பை எக்ஸ் பிளஸ் ஏ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் த்ரீ அப்படின்னு கிடச்சிச்சு. ஸோ இதை பார்க்கும்போது என்ன வடிவத்தில் இருக்குன்னு தெரியும், அதாவது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்குது. ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் பி ஒய் ஈக்குவல் டு கியூங்கிற இடத்துல இருக்குது. இங்கே பி மற்றும் கியூ அப்படிங்கிறத இன் டேம்ஸ் ஆஃப் எக்ஸ், எக்ஸில் அந்த சார்பாக இருக்குது. ஸோ ஓகே, இங்கே பி கியூ எங்கேன்னு எழுதிக்குவோம். ஸோ மைனஸ் டூ பை எக்ஸ் பிளஸ் ஏ, அதே போல் கியூங்கிறது எக்ஸ் பிளஸ் ஏ ஹோல் பவர் த்ரீ அப்படின்னு கிடச்சிச்சு. அப்போ நம்ம இதை சொல்லிடலாம், திஸ் இஸ் லீனியர் இன் ஒய்ன்னு சொல்லிடலாம். ஓகே, திஸ் இஸ் லீனியர் இன், இது ஒய்யில் நேரில் வகைக்கிற சம்பாடு. இப்படி தெரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஜென்ரல் சொல்யூஷன் எழுதலாம். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் ஒய் இன்ட்டு ஐஎஃப் ஈக்குவல் டு இன்டெக்ரல் கியூ இன்ட்டு ஐஎஃப் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம ஐஎஃப் ஃபைண்ட் பண்ணுவோம். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம், தொகையீட்டு காரணி இ பவர் இன்டகரல் பிடிஎக்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இ பவர் இன்டகரல், ஸோ இங்கே பிங்கிற மதிப்பு என்னென்னா மைனஸ் டூ பை எக்ஸ் ப்ளஸ் ஏங்கிறது. ஸோ மைனஸ் டூ வெளியே வச்சுக்குவோம், ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ உள்ளே வச்சுக்குவோம், ஏன்னா தொகையிற்கு ஈஸியாக இருக்குது. ஓகே, மைனஸ் டூ அப்படியே வச்சுக்குவோம். ஓகே, ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ, அது வந்து என்னது நம்ம தொகையிட்டால் லாக் எக்ஸ் ப்ளஸ் ஏ தான் கிடைக்கும். ஒன் பை எக்ஸ்னாலும் ஒன்று தான், ஒன் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏன்னா ஒன்று தான். ஏன்னா வந்து டினாமேட்டர் நம்ம வகையிட்டு நம்ம டிவைட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ஒன்று தான் இருக்குது. அதனால் டைரெக்டாகவே அது வந்து லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏன்னு எழுதிக்கலாம். அப்போ நமக்கு இங்கே அடுத்து லாக்குள் யூஸ் பண்ணி இது பவரில் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இ பவர் லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் டூ மைனஸ். ஓகே, அடுத்த சப்பர் லாக் ஏ கட் ஆயிரு, ரிமைனிங் இருக்கிற டைம் எக்ஸ் ப்ளஸ் ஏ தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் மைனஸ் டூ. ஸோ இதை ஃபர்தராக நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம், அதாவது ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். திஸ் இஸ் இன்டைரேட்டிங் ஃபேக்டர். அடுத்தது ஜென்ரல் சொல்யூஷன் ஒய் இன்ட்டு இன்டைரேட்டிங் ஃபேக்டர். அப்போ ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடில் இன்டகரல் கியூ, கியூ என்னங்க எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் பவர் கியூப். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் கியூப் இன்ட்டு ஐஎஃப், ஐஎஃப்ங்கிறது அதே தான், எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் டூ இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, இங்கே வந்து த்ரீ டேம்ஸ் இருக்குது, இங்கே வந்து டூ டேம்ஸ் இருக்குது, அப்போ ரிமைனிங் ஒரு டைம் மட்டும் இருக்குது. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம அப்படியே ஆச்சுட்டு எழுதி வேண்டியதான், ஒன் பை எக்ஸ் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் ப்ளஸ் ஏ அப்படின்ட்டு இருக்குது இந்த டிஎக்ஸ் ப்ளஸ் சி. ஓகே, இதை தொகை இருக்கு நம்ம பேசிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், அதாவது இன்டகரல் எக்ஸ் பவர் என்னங்கிற ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு என்ன ஆன்சர்னா எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சிங்கிறது. ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ இங்கே ஹோல் டைமே வந்து எக்ஸ்னு வச்சுக்கணும். அப்போது எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் என் ப்ளஸ் ஒன், அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் டூ பை டூ ப்ளஸ் சி. இங்கே ஆசிரியர் அப்படி எழுதி வந்தால் ஒய் ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர், ஏன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஏ தான் இருக்குது. ஸோ அகேன் நம்ம எக்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிவைடில் எழுதுவோம். இது ஒன்று வரனால எக்ஸ், அதாவது எக்ஸை வந்து நம்ம எக்ஸை பொறுத்து வகையிடும் போது ஒன்று கிடச்சிரு, அதனால் நம்ம டினாமினேட்டர் எழுத வேண்டியதே இல்லை. அதனால் இந்த ஆன்சர் தான் வரும், எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் பவர் ஸ்கொயர் பை டூ அப்படிங்கிறது தான். ஓகே, இது ஃபர்தர் நம்ம ரெண்டு பக்கம் வந்து மல்டிப்ளைங் எக்ஸ் ப்ளஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில்
மல்டிசிமம் பண்ணும்போது டிவைடில் அதே டேம் இருக்குது, அதனால் கட் ஆகிடும், ஒன்று மட்டும் கிடச்சிரு. அப்புறம் ரிமைனிங் ஒய் மட்டும் இருக்குது. இங்கே அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ஏ மல்டிவைஸ் பண்ணும்போது பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் அடுக்கு ரெண்டு ஆட் பண்ணிடுவோம், அப்போ ஃபோர்னு கிடச்சிரு. பை டூ ப்ளஸ் அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ஏவால் ஹோல் ஸ்கொயரால் பெருக்கிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அகைன் நம்ம டூவால் மல்டிபிள் பண்ணுவோம் ரெண்டு பக்கம். அப்போ என்ன ஆகுனா இங்கே டூ ஒய் கிடச்சிரு, இங்கே என்ன ஆகுனா டூ பை டூ கட் ஆயிரு. அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் ஃபோர்னு கிடைக்கு. ப்ளஸ் இங்கே வந்து அதாவது சியால் மல்டி பண்ணுவோம், அப்போ டூ இன்ட்டு சி நமக்கு என்ன கிடைக்கி, சி தான். அப்போ ஒரு மாறிலியோட ஒரு நம்பர் பெருக்கினாலும் மாறிலி குரூப் தான் கிடைக்கி. ஸோ அதனால் நம்ம சீனு வச்சுக்கோ, சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏ ஹோல் பவர் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான். திஸ் இஸ் ரெக்யூர்டு ஜென்ரல் சொல்யூஷன். இதுதான் நமக்கு தேவையான பொது தீர்வு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.